அனுஜ் டைல்ஸ், ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம். தமிழக உற்பத்தியில் அனுஜ் டைல்ஸ். நீங்கள் ஒரு வருடத்திற்கும் மேலாக கருத்தரிக்க முயற்சி செய்தும் இன்னும் கருத்தரிக்கவில்லையா? நோவா IVF முன்னணி கருவுறுதல் நிபுணர்களுடன் இலவசமாக ஆலோசனை செய்யுங்கள். ஜெயச்சந்திரன் கோல்டன் டைமண்ட்ஸ் நவ் அட் பள்ளிக்கரணை. ஹலோ பீப்புள், நம்ம வாழ்க்கையில நிறைய ஃபிளைட்ஸ் எடுப்போம், பட் திஸ் ஒன் இஸ் வெரி வெரி ஸ்பெஷல். ஏன்னா முதல் முறையாக இந்தியன் டு டீமோட ஒரு சார்ட்டர் ஃபிளைட்ல நான் டிராவல் பண்ண போறேன். அண்ட் அங்கே இருக்கக்கூடிய 1 hourல அவங்க கிட்ட நிறைய கேள்விகள், இது வரைக்கும் கேட்காத கேள்விகளை கேட்டு நிறைய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்க போறோம். திஸ் இஸ் கோன் பி ஒன் ஃபிளைட் டு ரிமெம்பர். வாங்க. Kamal sir, it is a pleasure to be flying with you like this. First of all, எத்தனாவது flight Kamal sir for Indian 2 promotions எடுக்கறீங்க? இது 5வது 6வது இருக்கும். என்னல அவ்ளோ அவ்ளோ எடுத்துக்கிங்க, ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு சிட்டில இருக்கீங்க. Does it get tiring at all? இல்ல, இப்படி இன்னும் சினிமா பாக்குறதுக்காக இதை விட கடுமையான பயணங்கள்லாம் நான் பண்ணிருக்கேன். எனக்கு தெரிஞ்ச என் நண்பர்கள்லாம் ஜாலார்பேட்டையில இருந்து பஸ் பிடிச்சு வருவாங்க புது ரிலீஸ் பாக்குறதுக்கு. அதனால நம்ம படம் ரிலீஸ் அதை நோக்கி போறோம் போது இந்த பயணம் நல்லா ஆரோக்கியமான பயணம் தானே. Just a few days to go. 6 வருஷமா இதுக்காக தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்திருக்கீங்க. And it's been a really tough road. நிறைய ஹைஸ் நிறைய லோஸ் நீங்க சந்திச்சிருக்கீங்க. An emotional roller coaster அப்படின்னு கூட சொல்லலாம். What is your emotion right now? Right now என்னன்னா டைரக்டருக்கு இருக்கிற அடுத்த எப்படி இருக்கணும் இதெல்லாம் யோசிச்சுட்டு இருப்பாங்க. எனக்கு அடுத்த இது இது ரிலீஸ் வரல கொண்டு போயிடலாம். ரிலீஸ்க்கு அப்புறம் இதோட ரியாக்ஷன் எப்படி இருக்கும், ஹவ் டு வி பிரசன்ட் இந்தியன் 3. கான்ஸ்டன்ட்டா மைண்ட் வர்க் ஆயிட்டே இருக்குமா சார்? நான் தடுத்தால வர்க் பண்ணிட்டு தான் இருக்கோம். அதனால பெட்டர் டு ஜாயின் தி ஃப்ளோ. ஆல்ரைட், ஃபேண்டாஸ்டிக். ஆர் யூ நர்வஸ் ஃப்ளையர்? இல்ல, ரெண்டு வாட்டி தான் கிராஷ் ஆயிருக்கேன். அதனால சார் எப்படி சொல்றீங்க? ஒரு 737 டேக் ஆஃப்ல கிராஷ் ஆச்சு, அதுல உள்ள இருந்த இன்னொரு வாட்டி இட் இஸ் நாட் ஆக்சுவலி அது ஏர் கிராஷ்னு சொல்லாமே தவிர பிளேன் கிராஷ்னு சொல்ல முடியாது. ஹெலிகாப்டர் ஒன்று கீழே விழுந்துருக்கு. அன்பிலீவபிள். அதாவது ஷூட்டிங் ஸ்பாட்ல உங்களுக்கு வந்து நிறைய இன்ஜுரிஸ் இருந்திருக்கு, நடந்திருக்கு. நாங்க படிக்கும் பொழுதே எங்களுக்கு பதறோம். நீங்க அதனால தான் அவ்வளோ ஈஸியா சொல்றீங்கன்னு நினைக்கிறேன். 2 தடவை கிராஷ் ஆயிருக்கு, பட் நாட் வெரி நர்வஸ் அப்படின்னு. அப்படி பார்த்தா ரோடே கிராஸ் பண்ண முடியாது. ஏன்னா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எல்லாம் பார்த்தானா அதை விட ஆர்மியில சேர்றது பெட்டரா இருக்கும்னு தோணும். ரோட் ஆக்சிடென்ட்ல செத்தவங்க எண்ணிக்கையும் நாட்டுக்காக போர்ல செத்தவங்க எண்ணிக்கையும் பார்த்தாக்கா அது கம்மியா இருக்கும். இதுக்கப்புறம் ரோட கிராஸ் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் ஒரு எக்ஸ்ட்ரா செகண்ட் யோசிச்சு எல்லாருமே கிராஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அப்படி வாட் யூ செட் தா சார், இப்போ வந்து நம்ம ஒரு டீமோட ப்ரமோட் பண்ணும்பொழுது இட்ஸ் அ டாஸ்க். ஏன்னா நம்ம வந்து ஒரு ஒரு 1.5 மாசம் பிளான் பண்ணி பண்ணணும். கமல்ஹாசன் அப்படிங்கிற ஒரு ஹெட்லைன் இருந்தாலே மக்கள் வந்து தியேட்டருக்குள்ள போய் படம் பார்ப்பாங்கன்னு எல்லாருக்குமே தெரியும். பட் பியாண்ட் தட், வை டு யூ கன்சிடர் ப்ரமோஷன்ஸ் டு பீ சோ இம்பார்ட்டன்ட்? நான் ரொம்ப பெரிய வெண்டைக்காய் தோட்டம் வந்து வச்சு அதுல இருந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷா பறிச்சுட்டு வந்து அதை ஸ்பெஷல் வண்டியில வச்சு கரெக்ட் டயத்துக்கு கொண்டு போய் ஒரு இடத்துல வச்சாலும் யாராவது ஒருத்தர் வெண்டைக்கா வெண்டைக்கான்னு கத்தி ஆகணும், இல்ல போடாது போட்டாம அது அது தெரியலன்னு எப்படி? ஒரு வெண்டைக்காய் வைக்கிறவனுக்கு தெரியாதது கார்பரேட் கம்பெனிக்கு தெரியாம எப்படி போகலாம்? நம்ம பொருளை பூவி விற்க வேண்டும், இங்க இருக்கிறதுன்றது விளம்பரப்படுத்தணும், அவ்வளவுதான். மார்க்கெட்டிங் அதானே அவங்களுக்கு கொண்டு போய் சேர்க்கறது.
அது நல்ல பொருளை போய் எடுத்துட்டோங்கிற நம்பிக்கை இருந்ததுதான். தைரியமா நிறைய சத்தத்தோட அதை சொல்லலாம்ங்கிறது. ஆரம்பத்துல இருந்து இந்த ஒரு நிமிஷத்து வரைக்கும், இந்த ஒரு இன்டர்வியூ வரைக்கும், ரெண்டு பேருமே நீங்களும் சிட்டும் பேசிக்கிட்டே இருக்கீங்க. அப்படி என்ன சார் பேசுவீங்க? என்ன பேசணும்னு சொல்லுங்க. இது வந்து எங்களுக்கு கியூரியஸா இருக்கு. நீங்க சப்ஜெக்ட் கொடுத்தா பேசுவோம் நாங்க. எனி சப்ஜெக்ட்ல. அதான் ஒரு படத்துல மார்லன் பிராண்டோ முதுகுல ரெபல் எழுதி வச்சிட்டு இருப்பாரு. அப்ப ஒரு வயசானவர் அவரை தட்டி வாட் ஆர் யூ ரெபல்லிங் அகேன்ஸ்ட் கேட்பாரு. அதுக்கு உங்களுக்கு வந்து ஒரு ரொம்ப மெமரபிள் ஃப்ளைட் ஜர்னி எதுவா இருந்திருக்கு? முதல் பயணம் தான். ஏன்னா நான் 5 வயசா இருக்கும் போது தனியா அனுப்பிச்சு வச்சாங்க டெல்லிக்கு பயணம், அந்த நேஷனல் அவார்டு வாங்குறதுக்கு. அந்த எங்க அப்பா பிளேன்ல பயணம் பண்ண மாட்டாரு, பயங்கர காந்தி பக்தர் அவரு. ஸோ ட்ரெயின்ல தான் போவாரு. அவர் ட்ரெயின்ல முதல்ல போயிட்டாரு. அப்புறம் எங்க அண்ணன், மூத்த அண்ணன் சந்திரநாதன் என்னை இங்க இருந்து பிளேன்ல ஏற்றி விட்டாரு. நாக்பூர்ல ஒரு இடத்துல இறங்கி பிளேன் மாறி, பிளேன் பேரெல்லாம் தெரியும், பைலட் பேர் தெரியாது, அட்ரஸ் எங்கே போயிலான்னு தெரியாது. தேவையில்லாத நிறைய இன்ஃபர்மேஷனை வச்சுட்டு கையில் வந்து ஒரு ஏர் சிக்னஸ் பேக்குன்னு அது என்ன 2 வாட்டி போகட்டும், 3 வாட்டி போகட்டும், நான் கிட்டத்தட்ட 1 டசன் பேக் வச்சுருந்தேன் ஆஸ் அ மெமரபிலியா. அதை ரொம்ப நாள் வச்சுருந்தேன். அப்புறம் அடுத்த முறை பிளேனில் போகும்போதெல்லாம் எல்லாருக்கும் விநியோகம் பண்ணுவேன், ஏர் பம்ப்ஸ் ஒன்று வரும். அட்டேங்கப்பா, அது வந்து ஜாயின்ட் வீல விட பிரபலமா இருக்கும் அதுல. அதுக்காக தான் அந்த பேக்கு பல பேர் பெரியவங்கெல்லாம் அங்கே வாந்தி எடுத்துட்டு இருப்பாங்க. நான் 1 வாட்டி வாந்தி எடுத்துட்டு அப்புறம் அதை என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சுட்டேன். அன்பிலீவபிள். அதாவது ஒரு விஷயம் நமக்கு வந்து பிடிக்காதது நடக்கும் பொழுது கூட அதை என்ஜாய் பண்ணிக்கிட்டீங்கன்னா காசு கொடுத்து ஜாயின்ட் வீல் எல்லாம் போயிருக்கோம். அது 3 வாட்டி சுத்திட்டு இறக்கிடுவாங்க சார். ஃபிளைட்ல இருக்கும் நீங்க சொல்லும் போது எனக்கு ஸ்லைட்டா சுத்துதுங்க. But did you know, சிட் எனக்கு வந்து இன்னைக்கு சொன்னாரு, அவருக்கு சின்ன ஃப்ளைட் பிடிக்காதான், நீங்க இருக்கீங்க உங்க பக்கத்து உட்கார முடியுது அப்படிங்கறதுனாலதான் இந்த ஃப்ளைட்ல வராராம். பயம் தான் எல்லாம், எல்லாத்துக்கும் பயப்படலாம், பட் எனக்கு பயப்படாம இருக்காரு. அது வரல சந்தோஷம். இந்த மாதிரி நீங்க டெக்னிக்கல் எக்யூப்மெண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் பத்தி பேசும்பொழுது, ஐ ஹர்ட் எஸ் ஜி சூர்யா அவர்களுக்கு ஒரு ஜஸ்ட் மிஸ் மொமெண்ட் இருந்துச்சாமே இந்தியன் டூல. இல்ல அது வந்து அவர் தப்பா, இது அது கேர்லெஸ்ஸா இருந்தாங்கன்னா இந்த கேமரா கூட முட்டில அடிக்கலாம். ரோபோ தட் மூவ்ஸ் ப்ரீ ப்ரோக்ராம்டு மூவ்ல அட் கிரேட் ஸ்பீடு, ஹியூமன் ஸ்பீடை விட அதிகமாக டயலாக் இங்க இப்படி அப்படி பேசுற மாதிரி செட் பண்ணியிருந்தார் டைரக்டர். இவர் எல்லாம் பேசிட்டு கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டு கொஞ்சம் பின்னாடி போயிட்டாரு. எனக்கு வருது கேமரா நல்ல வேலை. அவரு நான் பார்த்தேன், அவர் பார்த்தேன், யாருமே கவனிக்கலாரு. ஒரு தட்டு தட்டி அப்படி குத்தி கீழே விட்டாரு. அது கொஞ்சம் முன்னாடி அந்த தப்பை பண்ணியிருந்தாருன்னா ஆஸ்பத்திரி போயிருப்பாங்க, நல்லா போயிருக்கும். இன்னொன்னு, அந்த அந்த மோக்க போல போடும் போது சாரி கட் கட்னு நிக்க முடியாது, ஏன்னா அது போயிட்டே இருக்கும். அவர் ஓடி வந்து சுவிட்ச் ஆஃப் பண்ணலன்னா அது நடந்துட்டே இருக்கும். So you can't move on the correct position. நீங்க நிக்க பண்ணா வெளியே ஓடிடணும். உள்ள நின்னுட்டு அப்புறம் என்ன யோசிச்சிட்டு இருந்தானோ தூக்கிட்டு போயிடுவாங்க. பிரின்சிபல் விட மோசமா இருக்கே, தப்பு பண்ணா நாங்கே தண்டனை அப்படின்னு சொல்லி. பட் இது வந்து பல பேருக்கு நடந்திருக்கு, நம்ம தான் கேர்ஃபுல்லா இருக்கணும். அந்த மாதிரி ஃப்ளைட்டில் அதுக்கப்புறம் அவங்க கூட உட்காரவே இல்லை. நான் ஒரு சீசனில் மாறு வேஷம் போட்டுட்டு ட்ராவல் பண்ணுவேன்.
அந்த மாதிரி ஒரு மாறு வேஷம் போட்டுட்டு இருந்தாது. இவங்க ரெண்டு பேரும் என்னை கண்டுபிடிக்கிறாங்களா பார்ப்போங்கிறதுக்காக நான் நடுவில் உட்காந்துருந்தேன். அதை என்ஜாய் பண்ணாம அற்ப சந்தோஷத்துல வேஷத்துல இருந்தேன். இன்னைக்கு ரிக்ரெட் பேசாம அந்த வீக்கெல்லாம் எடுத்துட்டு நான் தான் கமல் நீங்க ரெண்டு பேரும் பேசுகிறேன் கேட்கிறேன்னு சொல்லியிருக்கிறேன் சொல்ல தோட்டல. அதுக்கப்புறம் ஒரு சின்ன குழந்தைத்தனமான சந்தோஷம், உங்க பக்கத்துல இருந்து ஒருத்தர் சிகரெட் பிடிச்சிட்டே இருந்தாரு. ஆமா ஐயா, அது ஒருத்தர் ஆப்பிரிக்கன் சிட்டிங் நியர் மீன், அது நான் தான் அப்படின்னு சொல்ற அந்த ஒரு கன நேர சந்தோஷத்துக்காக இந்த ஒரு மணி நேரம் பெரிய வாய்ப்பை இழந்துட்டேன். பாலச்சந்திர சார் சொல்ல தைரியம் இல்ல, உங்ககிட்ட உட்கார்ந்து சிகரெட் பிடிச்சிருந்தானே அதான் நான், அதனால அந்த குல்சார் சார் சொன்னது பேச விடாம நடுவில் உட்காந்து. ஓ சார், அவங்க பேசிக்கல. ஓகே சார், சாருக்கு ஞாபகம் இருக்கும். Brilliant. நீங்க வந்து வேடங்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது எனக்கு ஞாபகம் வருது, ஒரு இன்டர்வியூல நான் பார்த்தேன் சார், நீங்க சொல்லியிருந்தீங்க இந்தியனுடைய லுக் டெஸ்டே உங்களுக்கு வந்து எல்டாம்ஸ் ரோட்ல தான் நடந்துச்சு அப்படின்னு. அதே மாதிரி இந்த இந்தியன் டூல ஆறு டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸ்க்கு நீங்க வந்து மக்களுக்கு காமிக்கிறீங்க இல்லையா. சேனாபதி வந்து ஆறு டிஃப்ரெண்ட் வித்தியாசமான வேடங்கள்ல வராரு. இது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு, கிவ் அஸ் எ லிட்டில் பிட் ஆஃப் எ ஹிண்ட், ஏன்னா இது வந்து ரிலீஸ்க்கு அப்புறம் கூட நம்மளால போட முடியும். எது ரொம்ப சேலஞ்சிங்கா இருந்துச்சு, எந்த வேடம் உங்களுக்கு ரொம்ப பிடித்தமானதா இருந்துச்சு? ரொம்ப கஷ்டமானது அப்படிங்கிறது யார் பார்த்தாலும் இப்பவும் இப்பவே எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு. விளம்பரப்படுத்தப்பட்ட ஒரு விஷயம், மாறு வேஷம் நிறைய போடுவாரு, பகுரூபி அப்படிங்கிற ஒரு பேர் வந்துட்டு இருந்தாலும் திடீர்னு இப்படி காட்டி இவர் நான் நடிகரோட ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் இவர் தான். ஓ, அப்புறம் வந்து பேச்சுக்கு வந்துடுவாங்க, அது நீங்க தானான்னு கேட்கவே மாட்டாங்க. ஒரு ஒரு மணி நேரம் கழிச்சு சொல்லலாம், அந்த அளவுக்கு கவனிக்க மாட்டாங்க. அது இருக்கு இருக்கு. ஏதாவது ஒரு சின்ன க்ளூ கொடுத்தீங்கன்னா டிக்கெட் வாங்குங்க, அதான் க்ளூ. டிக்கெட் வாங்குங்க, டிக்கெட் இஸ் யுவர் க்ளூ. Get the ticket and then get free pass kuda adu kaadu kuda ticket vaanga. இந்த காலத்து ஜெனரேஷன் nobody knows better than you. அவங்க போன்லயே வாழறாங்க. இங்க இருந்து அவங்க மேல பாக்க வைக்கிறதே அவ்வளவு கஷ்டமா இருக்கு. அவங்களுடைய போன பாக்கெட் குள்ள என்ன சொல்றீங்க நீங்க? இல்ல கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அந்த பாத்துறீங்கன்னா நான் போனையே தான் பாத்துறேன். Obviously நம்மளுடைய ஒரு ஒரு எக்ஸ்டெண்டட் ஹேண்ட் மாதிரி ஆம் மாதிரி தான் இருக்கு ஒரு செல்போன் இல்லையா. சோ அத வந்து ஒரு 2.5 மணி நேரம் உள்ள வெச்சிட்டு இந்தியன் டூ முழுமையா என்ஜாய் பண்ண வைக்கணும்னா what does the film have to bring them into that world? அதாவது தியேட்டருக்கு வந்தா சந்தோஷம், இதுலயும் அந்த வருத்தகத்தை கொண்டு போக முடியுமா? போன்லயே பாத்துக்கலன்னா பாக்கலாம், பட் அதோட ரெவென்யூ வந்து அந்த விவசாயிக்கு வரணும், அவ்வளவுதான். என்னுடைய லைகா ப்ரொடக்ஷன் முதலீடு பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு வரணும். அது திருட்டுத்தனமா அதை போன்ல பார்க்காதீங்க, அவ்வளவுதான். மற்றபடி யூ என்ஜாய் இட் வேற எவர் யூ லைக் இட். ஆனா சில படங்களை அப்படி பார்த்தாதான் நல்லா இருக்கும். அதனுடைய நீங்க அதாவது ஒண்ணுமே இல்லை, வேடம் தாக்கல வந்து போன்ல பாக்கலாம், ஆனா நேர பார்க்கும் போது இருக்கிற சந்தோஷம் கிடைக்கவே கிடைக்கும். சூப்பர் சூப்பர் கமல் சார், சாப்பிட்டீங்களா? நீங்கள் ஒரு வருடத்திற்கும் மேலாக கருத்தரிக்க முயற்சி செய்தும் இன்னும் கருத்தரிக்கவில்லையா? நோவா IVF முன்னணி கருவுறுதல் நிபுணர்களுடன் இலவசமாக ஆலோசனை செய்யுங்கள். ஜெயச்சந்திரன் கோல்டன் டைமண்ட்ஸ் நவ் அட் பாலிகர்னை. Thank you.